வணக்கம். நான் டாக்டர் சா தட்சிணாமூர்த்தி. காலநிலை மாற்ற மாநாடுகளை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசி வந்திருக்கோம். வருஷ வருஷம் ஒவ்வொரு நாட்டில் நடைபெறும் சில டிமாண்ட்ஸை வந்து நிறைவேற்றுவாங்க, சில டிமாண்ட்ஸ் அப்படியே போயிடும். போன வருஷம் துபாயில் நடந்தது COP28 அப்படிங்கிறது, இந்த வருஷம் COP29 அப்படிங்க, அது வந்து அஜர்பைஜான் தலைநகர் பாகுவில் நடைபெற்றது. நவம்பர் 11 நவம்பர் 22 வரை நடைபெற்றது. இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும், நம்மளே நல்லா ஃபீல் பண்ணியிருப்போம், காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எவ்வளவு வந்து நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கூட பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கலாம். எடுத்துக்காட்டாக கேரள பெருவெள்ளம், கேரள மண் சரிவு, இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம முந்தா நாளெலாம் ஏற்பட்ட வந்து கடலூர் மலை வெள்ளம், அது விழுப்புரம் இந்த ஊர்களில் ஏற்படக்கூடிய அந்த புயல் வெள்ளம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதோடைய பாதிப்புகள் நம்ம தொடர்ச்சியாக வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த 29வது மாநாடு, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலநிலை மாநாடு, வழக்கம் போல் ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன விஷயங்களை விவாதித்தாங்களோ அதே இந்த தடையும் விவாதித்தாங்க. இதில் மிக முக்கியமான விஷயங்களாக மாநாடுக்கு போகிறதுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாநாட்டை வந்து ஃபினான்ஸ் காப், அதாவது ஃபினான்ஸ் சிஓபி அப்படின்னே சொல்கிறாங்க, நிதி காலநிலை பருவ மாநாடு அப்படின்னே சொல்கிறாங்க. காரணம் வந்து இதில் விவாதிக்கப்பட்ட மிக மிக முக்கியமான விஷயம், அந்த நிதி வளர்ந்த நாடுகள் வந்து வளரும் நாடுகளுக்கு எந்த அளவு நிதி கொடுக்கறது அப்படிங்கிறது. இது தொடர்ச்சியாக பேசப்பட்டே வந்திருக்கு, ஒவ்வொரு மாநாட்டிலையும் பேசப்பட்டே வந்திருக்கு. குறிப்பாக வந்து பாரிஸ் மாநாட்டில், பாரிஸ் உடன்படிக்கைன்னு சொல்கிற இதிலே பார்த்தோம் அப்படின்னா, வருஷத்துக்கு வந்து 100 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து வளர்ந்த நாடுகள் வந்து வளரும் நாடுகளுக்கு வந்து கொடுக்கணும், கிட்டத்தட்ட 2035 வரைக்கும் வருஷம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் அதை வந்து வருஷம் வளர்ந்த நாடுகள் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னா, நிச்சயமாக அந்த அளவு பண்ண முடியலை. இருந்தாலும் கூட 2021-22 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 132 பில்லியன் டாலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாரிஸ் மாநாடு 2015 நடந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ வந்து அதோடைய நிதி வந்து அதிகமாக தேவைப்படும்ல. அப்போ என்னன்னா, இப்போ வந்து மாநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள், அதாவது டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வந்து ட்ரில்லியன் ஆஃப் டாலர்ஸ், டாலர்ஸ் வந்து ட்ரில்லியன் அளவில் தேவைப்படும், அதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாநாட்டுக்கு முன்னாடியே போனாங்க. அதோடைய முக்கியமான ஒரு உடன்படிக்கையாக இந்த மாநாட்டில் ஏற்பட்டிருக்குது, 300 பில்லியன் டாலர் வருஷம் 2035 வரைக்கும் வளர்ந்த நாடுகள் இந்த காலநிலையை சமாளிக்கிறதுக்காக, அதாவது நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு நாடுகளையும் அந்தந்த நாட்டுக்கு உரிய சில தேவைகள் இருக்கும் காலநிலை மாற்றத்தினால. அதாவது குறிப்பாக வந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு, அல்லது வந்து ரொம்ப வருமானத்தில் குறைந்த நாடுகளுக்கு தேவைகள் ஏற்படும், அந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த நிதி வந்து ரொம்ப தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் வெளியிட்ட கார்பன் அளவு இருக்குது பார்த்திங்களா, அதனால இந்த வளர்ந்து கொண்டிருக்க நாடுகள் அல்லது ரொம்ப வருமானத்தில் குறைந்த நாடுகள் ஏற்பட்ட பாதிப்பையும் சமாளிக்கிறது இந்த நிதி வந்து பயன்படுத்தப்படும். ஸோ மிக முக்கியமான ஒரு இது வந்து நிதி வந்து 300 பில்லியன் டாலர் வருஷம் கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது எந்த வகையில் வந்து பகிர்ந்தளிக்கிறது, யார் அந்த நிதியை வாங்கி கொடுக்கறது, அதில் என்ன முரண்பாடு இருக்குது, இருந்தாலும் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றி தான். அதே போல் புதை படிவ எரிபொருள்கள், அதுதான் ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படி, அதுதான் வந்து மிகப்பெரிய காரணம். பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி, மீத்தேன் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, மீத்தேனுடைய அளவை குறைப்பதற்கும் அதே போல் மீத்தேனை உறிஞ்சுவதற்கான நடவடிக்கைகளுக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டிருக்குது. அது மீத்தேனை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடுகளே அதில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் நம்ம மிக முக்கியமானது கார்பன் மார்க்கெட்ஸ் அண்ட் கார்பன் கிரெடிட்ஸ், அதாவது
கார்பன் குறைப்பதற்கான அந்த சந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து யூஎன் ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ச்சியாக கண்காணிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நம்ம வந்திருக்காங்க. அதே போல் காடுகள் அதாவது கார்பனை உறிஞ்சுறதுக்கான தொழில்நுட்பங்களை அதிகப்படுத்தணும், கார்பனுடைய விளைவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு காடுகளை அதிகப்படுத்தணும், இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயங்களும் இந்த ஒப்பந்தங்களில் இடம்பெற்றிருக்குது. ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம செல்ல வேண்டிய தூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதற்கு வந்து இது போன்ற மாநாடுகள் மூலமாக நம்ம வந்து ஒரு விவாதங்களை ஏற்படுத்தி அதற்கான முடிவுகளை காணும். இது ஓரளவு குறிப்பிடத்தக்க வெற்றியாக தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.